Welcome to my channel. இந்த சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரியன் சுத்தி வர planets பத்தி பார்க்கலாம். Planets அப்படினா wanderer னு சொல்லலாம். So wanderer னா சுத்தி வருபவர். So planets சூரியனை சுத்தி வரனால planets wanderer னு சொல்லலாம். சூரியனை 8 planets சுத்தி வருது. Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. இந்த planetsல Venus and Uranus தவிர மத்த 6 planetsம் சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில anti-clockwiseல west to east direction from west to east directionல சூரியனை சுத்தி வருது இந்த நீள்வட்ட பாதையை தான் ஆர்பிட் அப்படினு சொல்றோம் சோ சூரியனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த அனைத்து கோள்களும் அதோட பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுத்தி வருது இந்த planets two types of பிரிக்கலாம் inner planets or terrestrial planets னு outer planets or jovian planets னு நம்ம பிரிக்கலாம் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற planets தான் inner planets அதோட sizes பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் outer planets ஓட sizes மிக பெரியதா இருக்கும் inner planets terrestrial planets னு சொல்லலாம் ஏனா அதோட surfaceல rocks அதிகமா காணப்படுறனால inner planets terrestrial planets னு சொல்றோம் அதாவது mountains volcanoes and cratersலாம் அதிக அளவுல காணப்படுது outer planets வந்து நம்ம gaseous planets னு சொல்லலாம் ஏனா அதோட surfaceல gas அதிகமா காணப்படுறனால outer planets gaseous planets னு சொல்லலாம் asteroid belt வந்து நம்ம inner planets க்கு outer planets க்கு நடுவுல பார்க்கலாம் asteroid அப்படினா சிறுகோள்கள் சோ ஒரு சிறுகோள் வளைவை வந்து நம்ம mars க்கு jupiter க்கு நடுவுல பார்க்க முடியும் இந்த planets பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் outer planets next வீடியோல பார்க்கலாம் இந்த planetsல first planet தான் நம்ம mercury இது nearest planet அப்படினு சொல்வாங்க அதாவது சன்னுக்கு பக்கத்துல இருக்கறனால இது nearest planet அப்படினு சொல்வாங்க இது 8 planets விட இதுதான் smallest planet சோ இந்த mercury அப்படிங்கற பேரை வந்து ஒரு ரோமன் கடவுளோட பேரை தான் mercury னு வச்சிருக்காங்க அதாவது mercury அப்படினா messenger to the god அப்படினு அர்த்தம் அதாவது கடவுளின் தூதுவன் இந்த planetல காற்றோ இல்ல தண்ணியோ இல்லாததனால இந்த planetல உயிர் வாழ்ற சாத்தியம் இல்ல இந்த planetல எந்த ஒரு atmosphere உம் இல்லாததனால இதோட temperature extreme levelல இருக்கும் அதாவது பகல் நேரத்துல இதோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட் ஆகும் இரவு நேரத்துல இதோட டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டா இருக்கும் இந்த பிளானட்ட எந்த ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டோ சுத்தி வரல அதாவது துணைக்கோள் எதுவுமே கிடையாது இந்த மெர்க்குரியை நம்ம மார்னிங்கோ இல்ல ஈவினிங்கோ வெறும் கண்ணாலேயே நம்ம பார்க்க முடியும் செகண்ட் பிளானட் வீனஸ் பத்தி பார்க்கலாம் சோ வீனஸ் தான் இருக்கிறதுலயே ஹாட்டஸ்டான பிளானட் மெர்க்குரி சூரியன் பக்கத்திலேயே இருந்தாலும் வீனஸை தான் நம்ம ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா வீனஸோட அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்கும் அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் நிரம்பி இருக்கிறனால அது சன்னோட ஹீட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதோட சர்ஃபேஸில் தக்க வச்சுக்குது அதனால் அதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுது ஸோ இந்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு ஈயத்தையே உருக்கிற அளவுக்கான டெம்பரேச்சர் வந்து நம்ம வீனஸோட சர்ஃபேஸில் இருக்கும் ஸோ அதனால தான் வீனஸை வந்து ஒரு ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வீனஸை வந்து ஒரு ஏர்த்ஸ் ட்வின்னு சொல்லலாம் அதாவது வீனஸோட சைஸும் நம்ம பூமியோட சைஸும் ஒரே அளவில் இருக்கும் இந்த வீனஸோட ரொட்டேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கான ரொட்டேஷன் பீரியட் அதாவது இது தன்னை தானே சுற்றி வர 243 days எடுத்துக்குது இது சூரியனை கிழக்கிலிருந்து மேற்காக அதாவது ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில்
சுற்றி வருது. இதுக்கு எந்த ஒரு துணைக்கோளும் வந்து வீனஸை சுற்றி வரல. ஸோ இந்த வீனஸ் அப்படிங்கிற நேமை வந்து ஒரு ரோமன் கடவுளோட பேரை தான் வீனஸ் அப்படின்னு இந்த பிளானெட்டுக்கு வச்சுருக்காங்க. அதாவது வீனஸ் அப்படின்னா லவ் அண்ட் பியூட்டி அப்படின்னு அர்த்தம். நம்ம வீனஸை வந்து பகல் நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம பகல் நேரத்தில் பார்க்கக்கூடிய வீனஸை விடிவெள்ளின்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய வீனஸை அந்திவெள்ளின்னு சொல்லலாம். நிலவுக்கு அடுத்தபடியாக நம்ம இரவில் வந்து பிரகாசமாக ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு விண்பொருள் வந்து அது நம்ம வீனஸ் மட்டும்தாங்க. நெக்ஸ்ட்டு பிளானட் எர்த். எர்த்தை வந்து ஒரு லிவிங் பிளானட்னு சொல்லலாம். அதாவது உயிர் வாழ தேவையான நீர், நிலம், காற்று எர்த்தில் உள்ளதுனால பூமியில் மட்டுமே உயிர்கள் வாழ முடியுது. பூமியின் 1/4 வந்து நீரால் சூழப்பட்டது. அதனால தான் பூமியை ப்ளூ பிளானட்னும் வாட்ரி பிளானட்னும் சொல்கிறோம். எந்த ஒரு கிரேக்க கடவுளோட பேரையோ இல்லை ரோமானிய கடவுளோட பேரையோ வைக்காத ஒரே ஒரு பிளானட் அது எர்த்து மட்டுமே. எர்த்தோட போலார் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 12,714 கிலோமீட்டர் ஆகும். அதோட ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர் வந்து 12,756 டயாமீட்டர் ஆகவும் இருக்குது. நம்ம பூமி வந்து சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருது. நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அது 150 மில்லியன் கிலோமீட்டர். அதாவது இது எந்த அளவுக்கு தூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடில் உள்ள ஒரு ஃப்ளைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம சன்னை ரீச் பண்ண 21 இயர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பிளானட் மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகம். இந்த பிளானட்டோட சர்ஃபேஸில் அயன் ஆக்சைடு அதிகமாக காணப்படுறதுனால இந்த பிளானட் பார்க்குறதுக்கு ரெட் கலராக இருக்கும். அதனால் இதை ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து ஒரு ரோமன் காடோட நேம் தான் இந்த பிளானெட்டுக்கு வச்சுருக்காங்க. அதோட மீனிங் பார்த்திங்கன்னா வார் அப்படின்ற மீனிங் வரும். மார்ஸில் ஒரு தின்னான அட்மாஸ்பியர் இருக்குது. இது பூமியை போலவே பனிப்பாறைகளும் மார்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஃபோபோஸ் டீமோஸ் அப்படிங்கிற இரண்டு துணைக்கோள்கள் மார்ஸை சுற்றி வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.